வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒருத்தருக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குள்ள அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வயிறு மற்றும் சிறுகுடல் சுவர்களில் வரக்கூடிய புண்ணை தான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். அல்சர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரியாக சாப்பிடாமல் நம்ம இருக்கும் பொழுது வயிற்றில் உணவை செரிக்கிறதுக்காண்டி சுரக்கக்கூடிய அமிலம் வயிற்றை அரிக்கிறதுனால இந்த புண்கள் ஏற்படுது. இதை தான் நாம் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். அல்சரை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி சரி செஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதையே நாம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கேன்சர் வரை கொண்டு செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு அல்சர் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் அருந்துருது, அப்புறம் புகை பிடிக்கிறது, அப்புறம் ஒரு சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது இந்த அல்சர் வரும். இந்த அல்சர் வர்றதுக்கான முக்கியமான அறிகுறிகள் பற்றி இப்போ பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற சிம்டம்ஸ் என்னென்னா, அடி வயிற்றில் ஏற்படுற வலி தான். அல்சர் புண்ணோட மிகவும் பொதுவான முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னா, அது அடி வயிற்றில் ஏற்படுற வலி தான். செரிமான மண்டலத்தோட மேல் பகுதியில் எங்கே வேணாலும் புண் ஏற்படலாம், ஆனால் நாம் வந்து வயிற்றில் அல்லது சிறுகுடலில் தான் புண் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா வலியை நாம் வயிற்றில் தான் உணர்கிறோம். இந்த வயிறு வலி பொதுவாக வயிறு காலியாக இருக்கும்போது தான் ஏற்படுது. இந்த நிலை பல மாதங்கள் நீடிக்கலாம் அப்படின்னு தேசிய நீரழிவு செரிமான மற்றும் சிறுநீரக நோய்கள் கண்டறியும் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, குமட்டல் ஏற்படுறது. வயிற்றில் ஏற்படும் புண்களுக்கான அறிகுறிகளில் ஒன்று குமட்டல் உணர்வு ஏற்படுறது. வயிற்றில் எப்போதும் கொஞ்சம் உணவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் பொழுது புண்களால் ஏற்படும் வலியை குறைக்க முடியும். மூன்றாவது உள்ள சிம்டம்ஸ் வாந்தி ஏற்படுறது. புண்களால் ஏற்படும் குமட்டலானது சில சமயங்களில் மிகவும் தீவிரமாகி அது வாந்தியை ஏற்படுத்தும். இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா ப்ரூபன் மற்றும் ஆஸ்பிரின் மாத்திரைகள் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அது சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திக்கணும். இந்த வலி மாத்திரைகள் உண்மையிலேயே புண்களை உருவாக்கும். ஏற்கனவே வயிற்றில் புண்கள் உள்ளவங்களாக இருந்தால் இந்த மாத்திரைகள் மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணும். நான்காவதாக உள்ள சிம்டம்ஸ், இரப்பை குழாய் வழியே ரத்தம் கசிகிறது. இரப்பை குழாயிலிருந்து ரத்தம் வருதல் என்பது பல வகையில் உடல்நல பிரச்சனைகளை குறிக்கும். இருந்தாலும் இந்த இரத்தப்போக்கு மேல் வயிற்று வலியுடன் சேர்ந்து ஏற்பட்டுச்சுன்னா அல்சர்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். அல்சர் ஏற்பட்டவங்களுக்கு ஒரு நிலை வரும் பொழுது வாந்தி எடுக்கும் பொழுது ரத்தம் சேர்ந்து வரலாம், அல்லது மலம் கழிக்கும் போது மலம் கருப்பு நிறத்தில் வரலாம். மலத்தில் ரத்தம் வந்தால் வேறு நோய்களும் கூட காரணமாக இருக்கலாம். பெருங்குடல் அலர்ஜி அல்லது பெருங்குடலில் கேன்சர் இந்த மாதிரி இருந்தாலும் கூட மலத்தில் ரத்தம் வரும். வாந்தி மற்றும் மலத்தில் ரத்தம் வரும் பட்சத்தில் மருத்துவரை அணுகுவது நல்லது. குமட்டல் மற்றும் வயிறு அல்லது மார்பு வலி உள்ளவங்களுக்கு மருத்துவர்கள் பெரும்பாலும் இரத்த பரிசோதனை மற்றும் எண்டோஸ்கோபி செய்வாங்க. வயிற்றில் கேமரா வச்சு பார்க்கும் பொழுது வயிற்றில் புண் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஐந்தாவதாக, அல்சர் உள்ள சில பேருக்கு மார்பு வலி வர வாய்ப்பு இருக்குது. அல்சரோட தீவிரத்தை பொறுத்து இந்த மார்பு வலி ஏற்படும். இது ஹார்ட் அட்டாக் அல்லது வேறு ஏதாவது இதய நோயால் ஏற்படாமல் வயிற்றில் ஏற்பட்ட புண்களால் ஏற்படும் வலியை குறிக்கிது அப்படின்னு அமெரிக்கன் கேஸ்ட்ரோ எண்டாலஜி கல்லூரி தெரிவிச்சிருக்கு. அதோட மன அழுத்தம் அல்லது பதட்டம் காரணமாக கூட இந்த மார்பு வலி ஏற்படலாம். இதையும் மற்ற அறிகுறியோடு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஆறாவது உள்ள சிம்டம்ஸ், வயிறு வீங்கி இருக்கிறது. வயிறு வீங்கி இருக்கிறது அல்சரோட அறிகுறியில் ஒன்று. வயிறு வீங்கி இருக்கிறது வாயு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இந்த அறிகுறிகளை மற்ற அறிகுறியோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்லணும். ஏழாவது உள்ள சிம்டம்ஸ், குறைவான பசி இருக்கிறது. மற்றொரு குறைவான அறிகுறி அப்படின்னு சொன்னால் அது எடை இழப்பு. இது ரேராக தான் இருக்கும். பசி இல்லாமல் இருக்கும் அல்லது சாப்பிடும் பொழுது வயிறு அசௌகரியமாக உணர வைக்கும். சாப்பாடு சாப்பிடும் பொழுது சில சமயத்தில் வாந்தியும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி சாப்பிட முடியாமல் எடை இழப்பு ஏற்படலாம். எட்டாவது உள்ள சிம்டம்ஸ், சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிற்றில் எரிச்சல் ஏற்படுறது. அல்சர் சாதாரணமாக பசியை கட்டுப்படுத்தும், ஆனால் சில பேருக்கு பசி எடுக்கும் பொழுது வயிறு எரியும் மற்றும் கசக்கும் உணர்வும் இருக்கும். சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு வலி குறைஞ்சிரும். பசி எடுக்கும்போது மட்டும் இந்த வலியை உணர்வாங்க. ஒன்பதாவது சிம்டம்ஸாக முதுகு வலி ஏற்படுறது. இந்த அல்சர் காரணமாக வயிறு மற்றும் சிறுகுடலில் தொடர்பு இருக்கும். சில பேருக்கு வயிற்றில் மேற்பகுதியில் வலிக்கும், சில பேருக்கு வயிற்றின் நடுப்பகுதியில் வலிக்கும், ஆனால் சில பேருக்கு முதுகில் வலி ஏற்படலாம். இந்த சிம்டம்ஸை மற்ற சிம்டம்ஸோடு ஒப்பிட்டு பார்த்துக்கணும். பத்தாவது சிம்டம்ஸாக ஏப்பத்தை சொல்லலாம். அல்சர் உள்ளவங்களுக்கு பொதுவான அறிகுறி இது. ஏப்பம் அதிகமாக இருக்கும். ஏப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா மற்ற அறிகுறி இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வழக்கத்தை விட ஏப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகுவது நல்லது. அல்சர்க்கான இந்த 10 சிம்டம்ஸில் ஏதாவது அதிகமான சிம்டம்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் அல்சர் ஒருவருக்கு இருந்துச்சுன்னா எந்த விதமான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.